بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அன்னாரமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இத்தொடர் வகுப்பில் வானவர்களின் உலகம் என்ற இந்த தொடரில் இன்று நான்காவது தொடர். இந்த தொடரில் முதலாவதாக வானவர்களின் சலவாத், அதாவது வானவர்கள் உடைய சலவாத் என்று சொன்னால் நாம் என்ன விளங்கி வச்சுக்கிறோம் சொல்லுங்க. வானவர்கள் உடைய சலவாத் என்று சொல்லும்போது அதை நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம், யாருக்கு சொல்லலாம் வானவர்களுடைய சலவாத் அப்படின்னு சொல்லி? இப்போ குர்ஆனில் நாங்கள் கேட்கக்கூடியது, இன்னல்லாஹு வமலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல் லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் அதே போன்று அவனுடைய வானவர்கள், இதில் யுஸல்லூன அலன் நபி, நபி மீது சலவாத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய சலவாத் என்றால் அல்லாஹ் அருள் புரிகிறான். மலக்குகளுடைய சலவாத் என்றால் என்ன? அதாவது மலக்குகள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் அவருக்காக பிரார்த்தனை செய்வது, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது என்பதைத்தான் என்ன செய்யும், அது உள்ளடக்குகிறது. நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம், 33வது அத்தியாயம் 43வது வசனத்தில், ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிக்கத்துஹு லியுஹ்ரிஜக்கும் மினத்துலுமாத்தி இலன் நூர் வ கான பில் முஃமினீன ரஹீமா. அதாவது உங்களை இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின்பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரியக்கூடியவன் அவன் என்றால் அல்லாஹ், அவன் தான் அருள் புரிகிறான். அதேபோன்று யுசல்லி அலைக்கும் வ மலாயிக்கத்துஹு, இன்னும் அவனுடைய மலக்குகளும் என்ன செய்கிறார்கள்? அவ்வாறே பிரார்த்திக்கின்றார்கள். மலக்குகள் என்ன பிரார்த்திக்கிறாங்க? அல்லாஹுத்தாலா இங்கே மலக்குகளுடைய பிரார்த்தனை என்று சொல்லும்போது யுசல்லி, யுசல்லி அலைக்கும், மலக்குகள் உங்கள் மீது அவ்வாறே பிரார்த்திக்கின்றார்கள் என்று சொன்னால், அதாவது இருளிலிருந்து பிரகாசத்தின் ஒளியின் பால் வருவதற்காக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அப்போ மலக்குகள் உடைய சலவாத் என்று சொன்னால் நாம் என்ன விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும்? மலக்குகள் அல்லாஹுடத்தில் மூமின்களுக்காக பிரார்த்தித்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று என் அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த தொடரில், அதாவது ஒரு மூமின் நல்லமல்களில் இபாதத்துகளில் எந்த அளவு ஆர்வம் செலுத்த வேண்டும், அந்த விஷயத்தில் மலக்குகள் எந்த அளவு கவனம் எடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பகுதியை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். அதாவது மூமின்களுடைய விஷயத்தில்
மலக்குகள் எவ்வளவு அக்கறை எடுத்திருக்கிறார்கள், கவனம் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் முஸ்லீமில் ஒரு செய்தியை பார்க்கலாம். 6015 செய்தியாக அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மா ஸால ஜிப்ரீல் யூஸீனி பில் ஜாப், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். யாருடைய விஷயத்தில்? அயலவர்களுடைய விஷயத்தில், அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் எனக்கு தொடர்ச்சியாக வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்கடா, அவர்கள் உங்களுடைய சொத்துக்கு அவர்களும் வாரிசுகளாக மாறிவிடுவார்களோ என்கின்ற அளவுக்கு. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போ எவ்வளோ கவனம் எடுத்திருக்கிறான், எந்த விஷயத்தில் என்றால், அதாவது பிறருடைய குறிப்பாக அண்டை வீட்டார்களுடைய உரிமைகள் விஷயத்தில். இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மில் பலர் பிறருக்கு ஆலோசனை கொடுப்பது நல்ல விஷயங்களுக்கு அல்ல. ஆலோசனைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை இல்லாமாக்கிறதுக்கும், ஏதாவது ஒரு கெடுதியை விளைவிக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் ஆலோசனைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள் அண்டை வீட்டார்களுடைய விஷயத்தில் என்றால், அப்போ ஒரு மூமின்களுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் எடுத்தார்கள், அவர்கள் எவ்வளவு மூமின்களுக்கு ஹைரை நன்மையை விரும்பினார்கள் அப்படி என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்றாக இருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இல்முடைய மஜ்லிஸ், இப்படியான இந்த இல்முடைய மஜ்லிஸுகளில் நீங்கள் எடுத்து பாருங்கள், மக்கள் கூட்டம் மிக குறைவாகத்தான் இருக்கும். மக்கள் கூட்டம் இப்படியான இல்முடைய மஜ்லிஸுகளில் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மஜ்லிஸ் என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது, எவ்வளவு உயர்ந்தது. வானவர்கள் மலக்குகள் இப்படியான மஜ்லிஸுகளை எந்த அளவுக்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புகாரியில் நீங்கள் 6408 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு சில மலக்குகள் இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் பாதைகள் என்ன செய்வாங்க, அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எதை தேடுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்கள், அல்லாஹுவை திக்ரு செய்கின்ற மஜ்லிஸுகள், அல்லாஹுவை பற்றி அவனுடைய மார்க்கத்தை பற்றுகின்ற பேசுகின்ற அந்த சபைகளைத்தான் அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டத்தினர் அவர்கள் அடைந்து கொண்டால் என்ன செய்வார்கள், அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள், ஏனைய வானவர்களையும் அழைப்பார்கள். இப்போ நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இப்படியான மஜ்லிஸுகளைத்தான் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதற்கென்றே வானவர்களை நியமித்திருக்கிறான். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து அமர்ந்து அவர்கள் சூழ அமர்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய அந்த இறக்கைகள் அவைகளை விரிப்பார்கள். துன்யாவுடைய வானம் வரை அப்படி அந்த தொடர்ச்சி இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸிலே அப்படி திக்ருடைய மஜ்லிஸுகளில் அமர்ந்திருப்பவர்களை பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவன். இப்போ நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோமா இல்லையா, இப்போ நம்ம ஒவ்வொருவருடைய நோக்கமும் நீயத்தும் யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ நாம் அமர்ந்திருக்கிறோம், நமது எண்ணங்கள் நீயத்துகள் அனைவருடைய நீயத்தும் எண்ணமும் ஒன்று மாதிரி இருக்குமா, சொல்லல, வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான், அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் மலக்குகளிடம் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், அதாவது எனது அடியார்கள் என்ன சொல்கிறார்கள், எனது அடியார்கள் என்ன சொல்கிறார்கள். வானவர்கள் சொல்வார்கள், யுசப்பிஹுனக், அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறார்கள், அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறார்கள். நாம் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம், நாம் அல்லாஹுவை திக்ரு செய்வதற்கு இந்த தடையும் இல்லை. நாம் அல்லாஹுடைய அந்த வல்லமைகளை அவனுடைய புகழைத்தான் நாம் இந்த மஜ்லிஸுகளில் நினைவு கூறுகிறோம். அந்த மலக்குகள் சொல்வார்கள், உன்னை அவர்கள் துதி செய்கிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள், இன்னும் உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள், உன்னை புகழுகிறார்கள். இப்படியாக அந்த வானவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி ஆச்சரியமானது, அவர்கள் என்னை பார்த்தார்களா, என்னை அவர்கள் கண்டிருக்கிறார்களா. அல்லாஹ் கேட்கிறான், சுப்ஹானல்லாஹ், மலக்குகள் சொல்கிறார்கள், இல்லை அவர்கள் உன்னை பார்க்கவில்லை, அவர்கள் உன்னை பார்க்கவில்லை. அல்லாஹ் திரும்ப என்ன கேட்கிறான், என்னை பார்த்தால் எப்படி இருக்கும்,
அவர்கள் என்னை கண்டால், என்னை பார்த்தால் சுபஹானல்லாஹ். அந்த நேரத்திலே மலக்குகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது உன்னை பார்த்தால் அவர்கள் மிக கடுமையாக இபாதத்தில் வணக்கத்தில் மூழ்கி விடுவார்கள். அதான் மிகப்பெரிய இன்பம். ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் என்னது? எது சொல்லுங்க பாபா? ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் ரப்பை தனது இரு கண்களால் பார்ப்பது. சுபஹானல்லாஹ். அந்த ரப்பை இரு கண்களால் ஒரு மூமினுக்கு பார்க்க கிடைப்பது தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பம். அந்த இன்பத்துக்கு நிகராக வேறு எந்த ஒரு இன்பமும் கிடையாது. அப்ப ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்கிறான், என்னை அவர்கள் பார்த்தால், மலக்குகள் சொல்கிறார்கள், மிக கடுமையாக உன்னை நினைவு கூறுவார்கள், வணக்கத்தில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள். அதே போன்று அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் என்னிடம் எதை கேட்கிறார்கள்? அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அவர்கள் எதை கேட்கிறார்கள்? அவர்கள் உன்னிடம் சுவர்க்கத்தை தான் கேட்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, இந்த மஜ்லிஸிலே நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எதை கேட்க வேண்டும்? சுவர்க்கத்தை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, யா அல்லாஹ் நான் உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்கிறேன். அதுதான் அந்த சுவர்க்கத்துக்காகத்தான் நமது உயிர் வாங்கப்பட்டிருக்கிறது, நமது சொத்து செல்வங்கள் அனைத்தும் வாங்கப்பட்டிருக்கிறது. அப்பனவே இந்த மஜ்லிஸில் வந்து நாம் வேறு எந்த நோக்கம் இருக்கக்கூடாது. இந்த மஜ்லிஸில் வந்து அமர்கிறோமா, வேறு எந்த ஒரு நோக்கம் இதில் இருக்கக்கூடாது. நாம் சுவர்க்கத்தை தான் அல்லாஹுடன் கேட்க வேண்டும். அதே போன்று அந்த ரப்புல் ஆலமீன் மறுபடியும் மாணவர்களிடம் கேட்கிறான், அவர்கள் அந்த சுவர்க்கத்தை கண்களால் பார்த்திருக்கிறார்களா? சுபஹானல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் சுவர்க்கத்தை அவருடைய கண்களால் பார்க்கவில்லை. பார்த்தால் அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் அதை பார்த்தால் அவர்கள் இபாதத்தில் மிகவும் பேரார்வம் கொண்டவர்களாக அவர்கள் இபாதத்திலே செயல்படுவார்கள், இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்வார்கள், உன்னை கண்ணியப்படுத்துவார்கள். நறுமை சகோதரர்களே, அந்த சுவர்க்கம் அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான், அதனுடைய இன்பங்கள், அதில் நம்மில் யாருக்காவது கடுகளவாக சந்தேகம் இருக்குதா? சொல்லுங்க பாபா. ஒரு அணுவளவும் சந்தேகம் கிடையாது இல்லையா? அல்லாஹு தஆலா அதை படைத்திருக்கிறான், மூமின்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதனுடைய இன்பங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள இன்பங்கள் நாம் அனைவரும் நம்பி இருக்கிறோம். அப்போ நாம் அதை பார்ப்பது போன்று நமக்குள் ஆசையும் ஆர்வம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறானே, விரைந்து வாருங்கள் என்று. வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்கிறானே. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் கேட்கிறான், அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள்? அவர்கள் பாதுகாப்பு தேடுவது நரகத்தை விட்டு. அப்போ இந்த மஜ்லிஸுக்குள்ள சிறப்பை நாங்கள் விளங்க வேண்டும். இந்த மஜ்லிஸில் நாம் உட்கார்ந்தால் நாம் சுவர்க்கத்தை பிரார்த்திப்பது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது, இதெல்லாம் இந்த மஜ்லிஸுடைய சிறப்பு. அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் நரகத்தை பார்க்கவில்லை. பார்த்தால் அவர்கள் அதை விட்டு மிக கடுமையாக விரண்டோடுவார்கள், அதை பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள். நறுமை சகோதரர்கள், நரகம் படைக்கப்பட்டிருப்பது, அதனுடைய படு பயங்கரமான தண்டனைகள், இதில் நமக்கு அனுபவமாக சந்தேகம் இருக்குதா? இப்போ நாம் பாவங்களை விட்டு எவ்வளோ வெகு தொலைவில் இருக்க வேண்டும், தூரத்தில் இருக்க வேண்டும், பாவங்கள் எவ்வளோ நமக்கு வெறுப்பாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சுபஹானல்லாஹ் உங்களை நான் சாட்சியாக்குகிறேன் என்று சொல்கிறான். ஃபஉஷ்ஹிதுக்கும், நான் உங்களை சாட்சியாக நிறுத்துகிறேன். அல்லாஹ் மலக்குகளை சாட்சியாக்கி சொல்கிறான், அன்னி கத் கஃபர்து லஹும், நான் அவர்களை அனைவரையும் மன்னித்து விட்டேன். அந்த மஜ்லிஸில் சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் மன்னித்து விட்டேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த மஜ்லிஸுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு உலகத்தில் வேறு எந்த ஒரு மஜ்லிஸுக்காக இருக்குமா? அல்லாஹு தஆலா மலக்குகளை சாட்சியாக வைத்து அந்த மஜ்லிஸில் அமர்ந்த அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். சாதாரண ஒரு விஷயம் அல்ல நாம் இப்படியான ஒரு மஜ்லிஸிலே வந்து அமர்வது என்பது. அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே வானவர்களில் ஒருவர் சொல்வார், அந்த மஜ்லிஸிலே ஒருவர் வந்து உட்கார்ந்தார்,
அவருக்கு வேறொரு தேவை தான் இருந்தது. அவருடைய தேவை வேறொன்றாகத்தான் அமைந்திருந்தது. அல்லாஹு தஆலா அந்த மஜ்லிஸிலே அமர்ந்தவர்கள் அந்த மஜ்லிஸுடைய பாக்கியத்தால் அவரையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். பண்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் உண்மையிலே இன்று பார்த்தீங்கன்னா வெறுப்போடு வந்து நம்மில் பலர் அமர்கின்ற மஜ்லிஸுகள் ஒன்றாகத்தான் இந்த மஜ்லிஸ் இருக்கு. நீங்கள் மார்க்க மஜ்லிஸுகள் எடுத்தீங்கன்னா, மார்க்க சபைகள் எடுத்தீங்கன்னா, எப்போ முடிப்பார் எழுந்து போகிறது என்பதை நிறைய பேர் எதிர்பார்ப்பாக இருக்கும். எப்போ பாடத்தை முடிப்பார் எழுந்து ஓடுறது என்ற நிலைமையில தான் நிறைய இருக்குது. அப்போ இவ்வளோ சிறப்புகள் நிறைந்த ஒரு மஜ்லிஸ். அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, இன்று இந்த மஜ்லிஸிலே நாம் உட்காருகிறோம் என்றால் ஒரு மணி நேரம் என்றால் ஒரு மணி நேரத்தை நாங்கள் கொடுக்கறது இல்லைங்கட, முழு கவனத்தையும் கொடுக்குறோமா? அந்த ஒரு மணி நேரத்தில் என்னது நிறைய சிந்தனைகள், வேறு திசைகள் அல்லது வேறு விஷயங்கள், இப்படி நாங்கள் இருக்கிறோம். முழு நேரத்தையும் நாங்கள் கொடுப்பதும் கிடையாது. இந்த மஜ்லிஸில் நாம் எந்த முழு கவனத்தோடும் ஆர்வத்தோடும் அமர்வோம் என்றால் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த மார்க்க அறிவு, இந்த இல்ம், இந்த இல்முடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. இரண்டு மனிதர்களை பற்றி, ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், அடுத்தவர் யார்? வணக்கசாலி. வணக்கசாலி என்றால் தொழுகை, நோன்பு, அவர் வணக்கத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். நம்மை போன்ற என்னது விட்டு விட்டெல்லாம் செய்யக்கூடியவர் அல்ல, அவர் வணக்கத்திலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இப்படி ஒருவரை பற்றியும், ஒரு ஆலிமை பற்றியும் கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இருவருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? அதாவது எனது சிறப்பும், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனது சிறப்பும் அதே போன்று உங்களிலே ஆக கீழ் நிலையில் உள்ளவருடைய அந்த சிறப்புக்கும் மத்தியில் எவ்வளவு ஒரு வேறுபாடு இருக்குமோ அந்த அளவு ஒரு தொலைவு இருக்கிறது. ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், அதே போன்ற ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலிக்கு மத்தியில் உள்ள அந்த வித்தியாசம், அந்த வேறுபாடு, அந்த தொலைவு, சுபஹானல்லாஹ். இப்போ நினச்சி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன, ஒரு சாதாரண ஒருவருடைய சிறப்பு என்ன, எவ்வளோ பெரிய ஒரு வேறுபாடு அதில் இருக்குது. அந்த அளவு வேறுபாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நிச்சயமாக அந்த அல்லாஹ், அதே போன்று அவனுடைய வானவர்கள், அதே போன்று வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் எறும்புகள் கூட, பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்புகள், அதே போன்று கடலில் உள்ள பெரும் மீன்கள், அந்த அனைவரும் யாருக்காக? அந்த மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு நன்மையை போதிக்கக்கூடிய அந்த ஆலிமுக்காக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் அருள் புரிகிறான், மற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவருக்காக அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய சிறப்பு நினச்சி பாருங்கள். அதாவது இந்த வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும், மலக்குகள் உட்பட அனைவரும் யார்? நாம் மார்க்கத்தை கற்று அதை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் போது, நாம் மார்க்கத்தை கற்று அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, திருமீதி நீங்க 2685 செய்தியாக பார்க்கலாம். அபு உமாம் அல் பாஹிர் அறிவிக்கூடிய செய்தி ஷேக் அல்பானி அவர்கள் இதை சஹை என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இப்படியாக இந்த இல்முடைய இந்த சிறப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றொரு செய்தி முஸ்லீம்கள் நீங்கள் பார்க்கலாம், 7028 செய்தி. ஒரு சாரார், ஒரு கூட்டத்தினர் அல்லாஹுடைய ஒரு மஸ்ஜிதிலே அமர்ந்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள். அந்த வேதத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் என்னென்ன சிறப்புகள் அந்த மஜ்லிஸுக்கு வரும்? இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது? இப்போ நாங்கள் இப்போ பார்த்ததுன்னா நிறைய இந்த சிறப்பெல்லாம் பார்த்தோம். இது போக ரசூல் அங்கே என்ன சொல்கிறாங்க? அஸ்ஸகீனா, அமைதி. இப்போ எல்லோரும் நிம்மதியை தானே தேடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் தேடுவதுன்னா எது? நிம்மதி கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதா, நிம்மதியைத்தான் தேடுகிறோம். நிம்மதியை எங்கோ தொலைத்து எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ், இந்த மஜ்லிஸ் என்பது நிம்மதி, சகீனா, அமைதி இறங்குகின்ற இடம். இதில் என்ன இருக்குது? சகீனா. இதில் நாம் முழு கவனத்தோடு ஆர்வத்தோடு அமர்வோம் என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் கற்பதற்காக அமர்வோம் என்றால், நிச்சயமாக நமது உள்ளத்துக்கு என்ன அமைதி, நிம்மதி எல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது? எதோட? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? ஒரு மனிதனுடைய உள்ளம். எனவே அந்த உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா அதை எதன் மூலம் கொடுக்கிறான்? அவனுடைய திக்ர். திக்ரின் மூலம் தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும், ஒரு மூமினுடைய உள்ளம். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, சகீனா என்ற அமைதி, அதே போன்று அல்லாஹுடைய ரஹமத் சூழ்ந்து இருக்குது. இப்போ நாங்கள் இதில் அமர்ந்து இருக்கும் வரை ஷைத்தான் விட மாட்டான், எப்படியாவது வெளியேற்ற தான் பார்ப்பான். ஏதாவது ஒரு ஒரு கால் வரும், ஒரு ஃபோன் வரும், அல்லது வேறு ஏதாவது சிந்தனை வரும், எப்படியாவது எழுப்பி அவனை வெளியனுப்புறது தான் ஷைத்தான் முயற்சி செய்வான். அப்போ இதில் ரஹமத்,
அவனுடைய ரஹ்மத் இங்கே சூழ்ந்திருக்கிறது. அதே போன்று மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள், மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள். நம்மை பற்றி நாங்கள் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம், அவனை நினைவு கூறும் காலமெல்லாம், அல்லாவிடத்தில் நம்மை பற்றி நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவனுடைய அந்த கோத்திரம் குடும்ப பின்னணி என்ன செய்யாது, அவனை சிறப்பால் முற்படுத்தாது. எது முற்படுத்தும்? அமல்கள், அமல்கள் தான் முற்படுத்தும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், செய்திகள் முஸ்லீமில் இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். 7032 செய்தி, அபு சயீதுல் ஹுதிரி அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கள் எல்லாம் மஸ்ஜிதில் அமர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அப்படி அமர்ந்திருக்கும் போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் எதற்காக அமர்ந்திருக்கிறீங்க, என்ன நோக்கம், நீங்கள் அமர்ந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். அவர் மறுபடியும், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன், இந்த நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமாக இருக்குதா, இதுக்குத்தான் அமர்ந்திருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க சத்தியமிட்டு சொல்கிறார்கள், நாம் அல்லாஹுவை திக்ரு செய்யும் நோக்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட சத்தியம், அல்லாஹ் மீது சத்தியம் செய்து கேட்டது உங்கள் மீது உள்ள சந்தேகத்துக்காக அல்ல, என்னை விட சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நாம் இப்படி இருக்கும்போது அவர்கள் கேட்டார்கள், அப்படி நாம் சொன்னோம். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்னு சொன்னால், அதாவது வல அத்தானி ஜிப்ரீல், அந்த சபைக்கு அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் கேட்டு ஜிப்ரீல் என்னிடம் வந்தார், வந்து எனக்கு எதை சொன்னார் என்றால், அல்லாஹு தஆலா தனது வானவர்கள் மலக்குகளிடம் உங்களை பற்றி பெருமைப்படுகிறான், பெருமையோடு நினைவு கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பற்றி பெருமையோடு அல்லாஹ் நினைவு கூறுகின்ற ஒரு இடம் எது? இந்த மாதிரியான மஜ்லிஸுகள். அல்லாஹ் மலக்குகளிடம் பெருமையோடு நம்மை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான், பாராட்டுகிறான் என்றால், இதென ஒரு மூமினுக்கு தேவை? ரப்பிடம் பாராட்டை பெற வேண்டும், அல்லாஹ்விடம் நாம் பாராட்டை பெற வேண்டும், இதுதான் நமக்கு நமது இலக்கு. நாம் அல்லாஹுவை நினைவு கூறும்போது, இன்று கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்கள், நமது சந்திப்புகளில் அல்லாஹுவை பற்றி அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படுதா? இப்படியாக நோட்டீஸ் போட்டு நிகழ்ச்சி அறிவித்து செய்தால் மட்டும்தான், நாங்கள் மூணு பேர் கூடி நாலு பேர் கூடி ஏதாவது பேசுகிறோமா? பேசினா அடுத்தவன்ட பலையாகத்தான் இருக்கும், அல்லது பாவமாகத்தான் இருக்கும். மார்க்கத்தை பேசுகிறோமா? சுப்ஹானல்லாஹ், நாங்கள் ஒரு நாலு பேர் உட்கார்ந்து பேசுவோம், நபித்தோழர்கள் எடுத்து பாருங்கள், அழைத்து சொல்வார்கள், வாருங்கள் நாம் அமர்ந்து சில நேரங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்வோம். சுபஹானல்லாஹ், இந்த சிறப்புகள் எல்லாம் நமது வாழ்க்கையில் இழந்து நமது பேச்சுகள்லாம் உலகம்தான். இப்படி மார்க்கத்தை நாங்கள் பேசுகிறது சுருங்கிவிட்டது, சுருங்கிவிட்டதா இல்லையா? நீங்கள் எடுத்து பாருங்கள், மார்க்க விஷயங்களை பேசுதல் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சுருங்கி அது இன்று இப்படியான சில நிகழ்ச்சிகளோடு மாத்திரம் அவைகள் முடிந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான சிறப்புகள், அதே போன்று அடுத்து நாம் இந்த மலக்குகள் சுபஹானல்லாஹ் நம்மை நன்மைகளிலே ஆர்வப்படுத்துகின்ற, ஒரு மூமினை அமல்களிலே இபாதத்துகளிலே ஆர்வப்படுத்துகின்ற மற்றும் ஆதாரங்களை நீங்கள் பாருங்கள். புகாரியில் 555 செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது யத்அக்கபூன ஃபீக்கும் மலாயிக்கத்தும் பில்லைலி வமலாயிக்கத்தும் பின்னஹார், அல்லாஹ்வுடைய மலக்குகள் என்ன செய்கிறாங்க, இரவிலும் பகலிலும் அவர்கள் மாறி மாறி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலக்குகள் எந்த தொழுகையிலே சந்திப்பாங்க? அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும் சந்தித்துக் கொள்வார்கள். ஃபஜ்ருக்கு வரக்கூடியவர்கள் அசர் வரை இருப்பார்கள், அசருக்கு வரக்கூடியவர்கள் ஃபஜ்ர் வரை இருப்பார்கள். அப்போ இது தொடர்ச்சியாக இது என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், நம்மோடு மலக்குகள் இருந்து கொண்டே இருப்பார்கள், நம்முடன் மலக்குகள் வானவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் இந்த மலக்குகள் செல்லும் போது, இந்த மலக்குகள் அல்லாஹ்விடம் செல்லும் போது, சுப்ஹானல்லாஹ், வஹுவ ஆலம் பிஹிம், அல்லாஹ் அனைவரையும் அறிந்தவன், அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், கைஃப தரக்தும் இபாதி, கேள்வி முக்கியமான, நல்லா கவனி கேள்வியை, கைஃப தரக்தும் இபாதி, எனது அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள்? நல்லா நீங்கள் எடுத்தீங்களா, மலக்குகள் வந்து இப்போ எது வரைக்கும் இருக்கிறாங்க, ஃபஜ்ருக்கு வந்தவங்க எது வரைக்கும் இருக்கிறாங்க, அசர் வரை இருக்கிறாங்க, அப்போ அது எவ்வளோ நேரம், அது எத்தனை மணி நேரம்னு பாருங்கள். அப்போ அல்லாஹு தஆலா எதை கேட்கல என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்கல,
அந்த ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய கேள்வி ரஹ்மான், அவன் கேட்கக்கூடிய கேள்வி, எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள்? அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நாம் அவர்களை தொழுகையிலே விட்டு விட்டு வந்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ், அவங்கள தொழுகையில் விட்டு விட்டு வந்திருக்கிறோம். அதே போன்று அவர்களை நீங்கள் எப்படி அடைந்து கொண்டீர்கள்? நாம் அவர்களை அடைகின்ற போது அவர்களை தொழுகையில் தான் கண்டோம். அவங்க தொழுகையில் தான் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது திரும்ப நாங்கள் அவங்களை விட்டுட்டு வரும்போதும் தொழுகையில் தான் இருக்கிறாங்க. அப்போ ஃபஜ்ர் அசருடைய தொழுகை எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள். ஃபஜ்ர் அசருடைய அந்த தொழுகைகள், அதன் ஜமாத் எவ்வளோ முக்கியமானது என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து விளங்குகிறோம். அப்போ ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முழு நேரத்தை பற்றி நல்லா கேட்கல. ஏன்னா அவ்வளோ நேரம் இருக்கிறாங்க, 24 மணி நேரம் இருக்கிறாங்க அந்த ரெண்டு சாராரும். ஆனால் மொத்த நேரத்தையும் நல்லா கேட்கல. எப்படி விட்டுட்டு வந்தீங்க, எப்படி அவர்கள் அடைஞ்சிங்க? அவங்கள ரெண்டு நிலையில் நாங்கள் தொழுகையில் தான் கண்டோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ மலக்குகள் எம்முடனே இருக்கிறார்கள், அவை நம்மை எவ்வளோ நன்மைகளில் ஆர்வப்படுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த செய்திகள். அதே போன்று நறுமை சகோதரர்களே, அடுத்து நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீமிலே, இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய 463 செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நாள் நமக்கு ஐந்து விடயங்களை சொன்னார்கள், ஐந்து விடயங்களை சொன்னார்கள். அதிலே முதலாக அவர்கள் சொன்னது, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யனாமு வலா யன்பகி லஹு அன் யனாம். அதாவது அந்த வல்லமை மிக்க அந்த ரப்புல் ஆலமீன், அவன் உறங்க மாட்டான், அவன் தூங்க மாட்டான். தூங்குவதென்பது அவனுக்கு தகாத ஒன்றாம், அவனுக்கு தேவையற்ற ஒன்றாம். அதே போன்று அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவன் தான் தாழ்த்துகிறான் உயர்த்துகிறான் என்று சொன்னால் அந்த ரப்புடைய இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள். அதே போன்று மனிதன் இரவிலே புரிந்த செயல் பகலில் புரிந்த செயலுக்கு முன்பாக அவனிடம் கொண்டு செல்லப்படுகிறது. அதாவது இந்த நமது செயல்கள் என்ன செய்யப்படுது? நாம் இரவிலே செய்யக்கூடிய செயல்கள், நாம் அதே போன்று பகலிலே புரிந்த செயல்கள், இரவிலே செய்வது பகலுக்கு முன்னால், பகலில் செய்வது இரவிலுக்கு முன்னால், அவைகள் ரப்பின் பால் கொண்டு செல்லப்படுகிறது என்றால் அப்போ நாம் பார்க்க வேண்டும் இந்த நன்மைகளா தீமைகளா நாம் செய்வது. இப்போ ரப்பிடம் கொண்டு செல்லப்படுது என்றால் எது கொண்டு செல்லப்படுகிறது? அல்லாஹுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத்தருகின்ற செயல்களா? இதை யார் கொண்டு போகிறாங்க? கொண்டு செல்பவர்கள் யார்? மலக்குகள், வானவர்கள். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, அந்த ரப்புடைய கோபத்தை வெறுப்பை பெற்றுத்தருகின்ற செயல்கள் அவன் பக்கம் என்னிலிருந்து உயர்த்தப்படக்கூடாது. அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய நேசத்தையும் பெற்றுத்தருகின்ற செயல்களைத்தான் நாம் அந்த ரப்பின் பால், எம்மிலிருந்து நாம் அந்த ரப்பின் பால் அனுப்பி வைக்க வேண்டும். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்று சுபஹானல்லாஹ், இந்த மலக்குகளுடைய இந்த சிறப்பு, இந்த இபாதத்துகள் வணக்கங்களோடு எந்த அளவுக்கு தொடரப்பட்டிருக்கிறது அப்படி என்பதை நீங்கள் முஸ்லீமில் 1802 செய்தியில் பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவர் பிந்திய இரவில் எழுந்து வித்திரு தொழ முடியாதென்று அஞ்சினால், வித்திரை தொழ முடியாதென்று பயந்தால், அவர் முந்திய இரவிலே தொழுது கொள்ளட்டும். தூங்குவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவர் வித்திரை தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். யார் அதை பிந்திய இரவில் தொழ முடியும் என்று நினைக்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும்? பிந்திய இரவில் வித்திரை தொழட்டும் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, ஃபைன்ன சலாத்த ஆஹிரில் லைலி மஷ்ஹூத. அந்த பிந்திய இரவில் தொழப்படுகின்ற அந்த தொழுகை என்பது அது சாட்சிக்குரியதாகும். மலக்குகள் அதற்கு சாட்சியாக இருப்பார்கள். மலக்குகள் அந்த தொழுகையை பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஃபதாலிக்கு அஃபல் என்று சொல்கிறாங்க, அதுதான் மிகச்சிறந்தது. பிந்திய இரவில் நாம் தொழும்போது அதற்கு மலக்குகள், வானவர்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அவ்வளோ சிறந்த நேரம் அது. எனவே நறுமை சகோதரர்களே, எந்த அளவு ஒரு மூமினுடைய வாழ்க்கையோடு வணக்க வழிபாடுகளோடு அந்த வானவர்கள் தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புகாரில் நீங்கள் பார்க்கலாம், 3229 செய்தியில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத், அதாவது உங்களில் ஒருவர் தொழுகையிலே இருக்கிறார். எப்படி? அவர் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம், அவர் வேறு எந்த நோக்கத்துக்காக அமர்ந்திருக்கல, தொழுகைக்காகத்தான் அமர்ந்திருக்கிறார். தொழுகை தான் அவரை தடுத்திருக்குது. அவருக்கு பல தேவைகள் வெளியில் இருந்தாலும் என்ன செய்கிறாரு? அமர்ந்திருக்கிறார். தொழுகை எதிர்பார்த்து அந்த தொழுகை தான் அவரை தடுத்து அமரச் செய்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அடியானுக்காக மலக்குகள் என்ன செய்வார்கள்? துவா செய்வார்கள். எப்படி துவா செய்வார்கள்? அல்லாஹும் மஃபிர் லஹு வரஹம்ஹு, யா அல்லாஹ், இந்த அடியானை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக.
இது யாருடைய துவா? மலக்குகளின் துவா. எந்த பாவமும் செய்யாத, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட, அவனையே வணங்கக்கூடிய சுபஹானல்லாஹ் பரிசுத்தமான மலக்குகள் வானவர்கள் நமக்காக கேட்பாங்க. எப்ப சொல்லுங்க? எப்ப? நாம் தொழுகைக்காக, தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் போது. வேற எந்த நோக்கமும் இல்லை. அப்போ இந்த சிறப்புகளை நாம் நமது வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நீங்கள் எடுத்து பாருங்க. இக்காமத் சொல்லும் வரைக்கும் மஸ்ஜிதுக்கு வாரது கிடையாது. இக்காமத் சொல்லும் போது தான் பலர் மஸ்ஜிதுக்கு வராங்க. தொழக்கூடிய பலருடைய நிலை இதுதான். எடுத்து பாருங்க, தொழுகை தொழக்கூடியவருடைய நிலை. இமாம் தொழுகை ஆரம்ப தக்பீரை கட்டும் போது ஒரு சஃப் தான் இருக்கும். சலாம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சஃப் இருக்கும். இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க? அப்போ அதிகமானவர்கள் எப்போ வராங்கன்னு சொன்னால், அப்போ இந்த பாக்கியம் என்ன பாக்கியம்? தொழுகையை எதிர்பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு மலக்குகளுடைய துவா கிடைக்கிறது. அப்போ இந்த பாக்கியத்தை எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ இழந்திருக்கிறோம், இதுக்காக கவலைப்பட்டிருக்கிறோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். வானவர்கள் மலக்குகளுடைய துவா. ஒரு பத்து நிமிஷம் நான் முன்னால் வந்து அமர்ந்தால் எனக்கு அந்த துவா கிடைத்து கொண்டிருக்குமே. அப்போ இது நீங்கள் பாருங்கள், சுபஹானல்லாஹ். இன்று நிறைய மக்களுடைய பிரச்சனை என்னது? இக்காமத் சொல்லும் வரைக்கும் 20 நிமிஷம் இருக்குதானே, அதுதான் சைத்தான் போடுறது. 20 நிமிடங்கள்னா ஒரு பெரிய நேரம் மாதிரி தெரியும். உலக விஷயங்கள் எடுத்தீங்கன்னா 20 நிமிடங்கள் ஒன்றுமே இல்லை. உலக காரியங்கள் எடுத்தீங்கன்னா 20 நிமிடம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இருக்குது, 20 நிமிடம். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான பாக்கியங்கள். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது முஸ்லீமில் 1538 செய்தியாக பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தியில், இதிலும் ஒருவர் தொழுகையாளி, தொழுகைக்காக அவர் அமர்ந்திருக்கின்ற போது மலக்குகள் அவருக்காக பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும் அர்ஹம்ஹு, அல்லாஹும் மஃபிர் லஹு, அல்லாஹும் துப் அலைஹி, அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, அவருக்கு அருள் புரிவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர் வந்து எந்த அவருடைய உதவும் முறிந்து விடாமல், எந்த ஒரு தீய எண்ணம் இடம் கொடுக்காமல் அவர் என்ன செய்கிறார்? தொழுகைக்காக வென்று அமர்ந்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய சிறப்பு. அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து கிடைக்கக்கூடிய இதெல்லாம். அப்போ மலக்குகள் நம்மை எந்த அளவு அமல்களுக்கு ஆர்வப்படுத்துகிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? இந்த செய்தியில் நீங்கள் எதை படிப்பினா பெற வேணும்? அப்போ மலக்குகள் வானவர்கள் எம்மை எந்த அளவுக்கு அமல்களுக்கு ஆர்வப்படுத்துகிறாங்க, இப்போ அவங்களோட துவாக்கள், பிரார்த்தனைகள். அதே போன்று அபுதாவுடைய 664 செய்தி, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தொழுகைக்கு வந்தால் சஃப்புகளை சீர்படுத்துவாங்க சொல்லுவாங்க. சஃப்புகளை சீர்படுத்துவாங்க. சஹாபாக்களுடைய அந்த நெஞ்சி பகுதி, தோல் பகுதி எல்லாம் என்ன செய்வாங்க? தொட்டு ரசூல்லாங்க சீர்படுத்துவார்கள். நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிரிந்து விடாதீர்கள், முரண்பட்டு விடாதீர்கள், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் முரண்பட்டு விடுவீர்கள். இப்படியெல்லாம் ரசூல்லாங்க சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்னல்லாஹு வமலாயிக்கத்துஹு யுஸல்லூன அல ஸுஃபூஃபில் உவல், நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் அல்லாஹ்விடம் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். யாருக்கு? அந்த முதல் ஆரம்ப சஃபுகளில் உள்ளவர்களுக்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்க, முதல் சஃபில் எப்போ கடைசியாக தொழுதீங்க? முதல் சஃபில் கடைசியாக நான் தொழுத தொழுகைகளில் முதல் சஃபில் எப்போ தொழுதேன்? முதல் சஃபில் உங்களுக்கு தவறியதுக்கு நீங்கள் எப்பயாவது கவலைப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு முதல் சஃப் தவறியது என்று நாம் எப்பயாவது கவலைப்பட்டிருக்கிறோமா? கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு கேளுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் நமது நிலையை நாம் அறிவோம். முதல் சஃப் எனக்கு தவறியது என்பதற்காக கவலைப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் நமது உள்ளங்களைத்தான் பார்க்கிறான். உண்மையில் நீங்கள் ரெண்டாவது சஃப்பில் இருந்து நீங்கள் உங்களுக்கு கவலை வருமென்றால், அடே முதல் சஃப் தவறிவிட்டதே என்று கவலை வருமென்றால், அல்லாஹ் அந்த கவலைக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பை வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் அதற்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ் அந்த கவலை உள்ளவர்களைத்தான் முன்னால் கொண்டு வருவான், அவர்கள் தான் முன்னால் வருவார்கள். ஆனால் நாம், நமக்கு எந்த அப்படி ஒரு கவலையே இல்லை, முதல் சஃப் தவறியதே. எனவே நறுமை சகோதரர், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, முதல் சஃப்பில் ஒருவர் தொழுகின்ற நேரம் 15-20 நிமிடங்கள் அவர் இருக்கும் வரை, தொழுகையில் இருக்கும் வரை அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் அவருக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்கள், இந்த பாக்கியங்களை தொழக்கூடிய நாம் எவ்வளவு இவைகளை தவற விட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ தொழக்கூடிய நானும் நீங்களும் இந்த பாக்கியங்களை எவ்வளவு தவற விட்டு கொண்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நன்மைகளை அந்த வானவர்கள் மலக்குகள் எவ்வளவு நமக்கு ஆர்வப்படுத்துகிறாங்க அப்படி என்பதற்கு நீங்கள் புகாரியில் மற்றும் ஒரு செய்தி 1442 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்திக்கு முன்னால் ஒரு செய்தி, இன்னொரு செய்தி குறித்து கொள்ளுங்கள். அதாவது அகமதுடைய
24:631 வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி, இன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் வ மலாயிக்கத்துஹு அலைஹிமுஸ்ஸலாம், அதாவது அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான், மலக்குகள் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். யாருக்கென்று சொன்னால் சஃப்புகளிலே சேர்ந்திருப்பவர்கள், சஃப்புகளில் சேர்ந்திருப்பவன். இன்று நிறைய பேர் என்ன செய்ய விலகி போக தான் பார்க்குறாங்க, சஃப்புகளில் சேர்ந்திருப்பது கிடையாது, ஒட்டுறதுக்கு விருப்பம் இல்லை, வெட்டி போக தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்போ சஃப்புகளில் சேர்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். யார் அந்த சஃபுடைய இடைவெளியை அடைக்கிறாரோ, பூர்த்தி செய்கிறாரோ, சஃபுல வரக்கூடிய அந்த இடைவெளியை யார் பூர்த்தி செய்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தை சுவர்க்கத்தில் உயர்த்துகிறான். சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம், இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அந்த இடைவெளியை அவர் அடைக்கின்ற போது அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவரது அந்தஸ்தை உயர்த்துகிறான். ஷுஐபுல் அர்னாவுத் ரஹிமஹுல்லா அவர்கள், அண்மையில் மரணித்த அறிஞர், உங்களுக்கு தெரியும், ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை ஹசன் என்ற தரத்திலே இதை அகமதுக்கு இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இப்படியான நன்மைகள் இப்போ மலக்குகள் நமக்காக எவ்வளவு நமது வாழ்க்கையில் சுபஹானல்லாஹ் நமக்கு அருள் வேண்டி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். புகாரியுடைய 1442 செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இந்த செய்தியில் அதாவது சதக்கா, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அருள், இந்த அருளுக்காக பிரார்த்திப்பதற்கு அதாவது ஒரு அடியான் காலை பொழுதை அடைந்தவுடன் இரண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள். ஒரு அடியான் காலை பொழுதை அடைந்தவுடன் இரண்டு வானவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள், அதில் ஒருவர் எப்படி பிரார்த்தனை செய்கிறார், அதாவது அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்பவர் அவரிடம் இருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார், தன்னால் முடிந்ததை அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்கிறாரா, அவருக்கு சிறந்ததை நல்லதை பாரமாக கொடுக்குமாறு அவர் பிரார்த்திக்கிறார். மலக்குடைய துவா, வானவருடைய துவா, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ற இந்த நேமத், இதிலிருந்து நாம் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்யும் போது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், சதக்கா என்பது அது என்ன செய்யும், நமது பொருளாதாரத்தை வளர்க்கும், அதை பாக்கியம் நிறைந்ததாக பரக்கத் நிறைந்ததாக மாற்றும். நமது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிறப்புகள் எல்லாம், இந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் நாம் செய்த சதக்காக்கள் தர்மங்களாக இருக்கலாம், தெரியுமா, நினைச்சு பாருங்க, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வ செழிப்புகள் பாக்கியங்கள்லாம் இது, நாம் செய்த பல சதக்காக்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம். எனவே அந்த சதக் ஒரு மலக்கூடிய துஆ ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது. எப்படி அவர் ஒரு சதக்காவை அல்லாஹுடைய வழியிலே ஒரு சதக்கா செய்கிறாரா, அந்த மலக்கூடிய துஆ இருக்கிறது. அதே போன்று ஒருவன் அவனிடம் இருந்தும் கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறானா, வசதி இருந்தும் தடுத்துக் கொள்கிறானா, அவனுடைய செல்வம் அழிவதற்காகத்தான் பிரார்த்திக்கிறார். ஊதுபில்லா, நினைச்சு பாருங்க, எவ்வளவு செல்வந்தர்கள் அவர்களுக்கு வரக்கூடிய அழிவுகள் சில பொழுதுகள் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இந்த அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்தில் நாம் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. ஒமை எபுகல் இன்னமா எபுகல் அந்நப்சி, அல்லாஹ் சொல்கிறான், யார் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தனக்குத்தானே தான் என்ன செய்கிறான், கஞ்சத்தனத்தை செய்து கொள்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், அவன் கனி. எனவே அன்பிற்குரிய நேர்மையான சகோதரர்களே, அப்போ இந்த சதக்கா இதனுடைய சிறப்பை இந்த செய்திகள் அப்போ மலக்குகள் எந்த அளவு இதை ஆர்வப்படுத்துகிறாங்க. துஆ பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும் இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு உயர்ந்த ஒரு இபாதத்தாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அடுத்த மலக்குகளுடைய அந்த அருள் கிடைக்கக்கூடிய சலவாத்து கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு ஒரு இபாதத்தான் அபு சயீதுல் ஹுதிர் அலி அறிவிக்கிறார்கள். அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய 111:1 என்ற வரக்கூடிய ஒரு செய்தி, இதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸஹரு அக்லுஹு பரக்கா, சஹருடைய உணவு என்பது பரக்கத்து நிறைந்ததாகும், அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது நீங்கள் ஒரு மிடர் தண்ணீரை குடித்தாவது சஹரை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் சஹர் செய்பவர்களுக்காக அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். அப்போ சஹர் நாங்கள் சுன்னத்தான் நோன்புகள் வைக்கிறோமா, நாம் அந்த சஹருடைய உணவு அது ஒரு பரக்கத்து நிறைந்தது, மலக்குகள் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ் அருள் புரிகிறான். இந்த செய்தியை நீங்கள் அகமதிலே பார்க்கலாம். ஷுஐபுல் அர்னாவுத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹி என்று இதை பதிவு செய்கிறார்கள், சஹி என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, மலக்குகளுடைய அந்த சலவாத்தை நமக்கு பெற்றுத்தருகின்ற மற்றொரு வணக்கம், இதுவும் அகமதில் பதிவாக இருக்குது. 15:727 எண்ணில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹி இப்னு ஆமிர் ரலி இப்னு ரபியா ரலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா ஸல்லா அலைய அஹதுன் ஸலாத்தன், என் மீது ஒருவர்
சலவாத்து சொன்னால், என் மீது ஒருவர் சலவாத்து சொன்னால், மலக்குகள் என்ன செய்கிறார்கள், அவருக்காக சலவாத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள் சலவாத்து என்ன சொன்னோம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த மூமினுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இதுவரை மாதம யுசல்லி அலை, அவர் என் மீது சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஒரு முறை சலவாத்து சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் எத்தனை முறை கிடைக்கும், 10 முறை அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது. இது ஒரு சிறப்பு. அதுபோக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆம் நபி மீது சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் வானவர்கள் என்ன செய்வாங்க, நமக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். எனவே இந்த சிறப்புகள், அப்போ இப்படியான அமல்கள், இந்த அமல்கள் இதெல்லாம் மலக்குகள் சுபஹானல்லாஹ் நமது விஷயத்தில் இவ்வளோ கவனம் எடுக்கிறாங்க, நமக்காக துவா செய்கிறாங்க, பிரார்த்திக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அமல்களை நாம் விட்டுவிடக்கூடாது. நமது வாழ்க்கையில் நமக்கு அந்த அமலை செய்வதற்குரிய நன்மை பதிவாகுது. அது மாத்திரமல்ல, மலக்குகளுடைய துஆ பிரார்த்தனைகளும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய வகுப்பை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் நாம் ஏன் முடிக்கிறோம் என்று சொன்னால், இன்று இன்ஷால்லா உங்களுக்கு மத்தியில் ஒரு 15 நிமிடங்கள் தமிழகத்தின் வருகை தந்திருக்கக்கூடிய அஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் ஒரு நசீகத்தை செய்வார்கள். ஒரு 15-20 நிமிடங்கள் அதையும் அமைதியாக கேட்டுவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு ஷேக் அவர்களை அழைக்கிறோம்.